பிரதமர் நரேந்திர மோடி கீழ்த்தரமான அரசியல்வாதி போல நடந்து கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே, தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்களுக்கு மோடி அச்சமடைந்திருப்பதாக தெரிவித்தார். அச்சத்தின் காரணமாகவே மோடி காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதாகவும், 400 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் ஊழல்வாதிகளை பாஜகவில் இணைப்பது ஏன் என்றும் கார்கே வினவியுள்ளார். இந்தியாவை எப்படி ஒற்றுமையாக வைத்திருப்பது என்று தெரிந்து கொள்ள வரலாற்றை மோடி படிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், கீழ்த்தரமான அரசியல்வாதி போல மோடி நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். Petty politician, like what he said earlier, what he said 2019 election, and what he is telling now. He has forgotten everything. He said 2 crore job every year I will give youths. Where is that 2 crores? பாஜகவின் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என்றும், ஊழலை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டே 400 அதிகமான எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியுள்ளதாகவும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.